ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாமும் பிஸ்னஸ் செய்யலாம் இன்னைக்கு நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஐம்பது நாட்களில் வாரந்தோறும் ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் லாபம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பிஸ்னஸ் தான் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி கான்செப்ட்குள்ளே போயிடலாம் அதே போல் இந்த ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு யார் வந்துட்டு இதை வாங்கிப்பாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனையே உங்களுக்கு தேவையே கிடையாது ஸோ யார் இதை வாங்கிப்பாங்க அப்படின்ற உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன் அதே போல் இந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணிங்க எடுத்து அப்படின்னா உங்களோட பிளேஸ் உங்களோட ஓன் இடத்துலையே வந்து நீங்கள் பண்ணலாம் இதை வந்து வெளியே எங்கேயும் போய் நீங்கள் பண்ண வேண்டாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ மந்த்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ மந்த்ஸ்க்குள்ளேயே வந்துட்டு உங்களால் வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியான கான்செப்ட் நான் வந்து உங்களுக்கு தேடி தேடி போட்டுட்ருக்கேன் இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது இப்போது இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலோட க்ரோத் ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் காரணம் ஸோ அதுக்கேற்ற நான் டெய்லியும் உங்களுக்கு கான்செப்ட் வந்து எனக்கு என்ன சோர்ஸ் பண்ணணும் என்ன மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போதே வந்துட்டு ஏதாச்சும் புதுசாக கொடுக்கணும் எது ஏதாச்சும் புதுசாக கொடுக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஸோ இன்றைக்கும் இந்த கான்செப்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ கத்திரிக்காய் ஃபார்மிங் கத்திரிக்காய் ஃபார்மிங் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ அதனால் இதில் ஒன்றும் புதுமை கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிப்பீங்க ஆனால் இதில் எவ்வளோ இன்கம் கத்திரிக்காய்ன்றது புதுமை கிடையாது கத் கத்திரிக்காய் சாகுபடி செய்கிறது அப்படின்றதும் புதுமை கிடையாது ஆனால் இந்த ஐம்பது நாட்களில் நம்ம வந்து வாரம் வாரம் நம்மளால ஒரு லட்ச ரூபா அதாவது மாசத்துக்கு வந்து நம்மளால நாலு லட்சம் ரூபா வரைக்கும் லாபம் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்கேன் இது உண்மையா இது இப்படிதான் எடுக்கிறாங்களா அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது எப்படி பண்ணுறது இது எப்படி வந்த இடம் தெரியாது நமக்கு அதை யூஸ் பண்ணுவோம் நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க சாப்பாடு நம்ம சாப்பிடும் போது அதை யார் வந்து இது பண்ணாங்க பயிரிட்டாங்க இது நட அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னெலாம் தெரியாது அந்த ருசியை மட்டும் நம்ம வந்துட்டு உணர்வோம் அதே மாதிரி தான் இந்த வெஜிடபிள்ஸ் யா இதை எப்படி வந்து இதுலேருந்து அவ்வளோ பணம் வரும்னா எப்படி வரும்ன்றது உங்களுக்கு தெரியணும் ஸோ வாங்க அதை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு சாகுபடி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லோ மெயின்டெனன்ஸ் அதுதான் மெயின் இந்த ஒரு பிஸ்னஸ் சூஸ் பண்ணதுக்கு ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப குறைச்சல் உங்களுக்கு அதே போல் மெயின்டெனன்ஸும் உங்களுக்கு குறைச்சல் சீட் இந்த சீட் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதே போல் உங்களுக்கு அந்த பையிங் டேரக்ட் சேல்ஸ் பண்ணுறது நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை எங்கே அப்படின்றதும் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் கத்திரிக்காவை பொறுத்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதோடைய ஹார்வெஸ்டிங் பீரியட் நமக்கு தெரியணும் ஸோ ஹார்வெஸ்டிங் பீரியட் நமக்கு எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம செடியை வந்து நட்டு வைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த சீட்ஸ் போடுறோம் அந்த சீட்ஸ் போட்டதுலேருந்து நமக்கு நாற்பதாவது ஆது நாள் அதாவது கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டிலேருந்து ஃபோர்ட்டி டேஸ்க்குள்ளே பூ பூக்க ஆரம்பிச்சிடும் பூ பூத்ததுலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் ஸோ நாற்பத்தஞ்சு நாள் ஒரு ஐம்பது நாளில் பார்த்தீங்கன்னா அந்த காய் பருக் பறிக்கிற பக்கம் வந்துடும் இது டிசம்பர் ஜான்வரி மே ஜூன் ஜூலை மேக்ஸிமம் ஜூலை அவ்வளோதான் இது வரைக்கும் வந்து இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க இந்தந்த பீரியடில் தான் இதை வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க ஸோ மெயின் இதுதான் உங்களுக்கு தெரிய வேண்டியது ஷார்ட் டேர்ம் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபார்மிங்கில் இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடியது தான் இந்த ஹார்வெஸ்டிங் பீரியட் இது ஒன்ஸ் நீங்கள் சில செடிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து காய் நமக்கு காய்ச்சி கொடுத்ததும் அந்த செடியோ அந்த மரத்தையோ அழிச்சிட்டு திருப்பி புதுசாக தான் நம்ம வந்து விதைகள் போட்டு திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து அதுக்கு களைப்பிடுங்கிறது நம்ம அதே மாதிரி வந்து ஒரு ஒரு ஃபீட்டு அளவில் வந்து நம்ம நட்டு வைக்கிறது எல்லாமே வந்து பண்ணுவோம் ஆனால் கத்திரிக்காய் அந்த மாதிரி ஒரு வெரைட்டி கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் கழித்து காய் வந்து அறுவடை இந்த வாரம் செஞ்சிட்டேன் அப்படின்னா நான் காய் அறுவடை செஞ்சதும் அதை அப்படியே வித்தா விட்டால் திருப்பி எனக்கு அந்த காய் கொடுக்கும் எப்போ கொடுக்கும்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த ஃபிஃப்த் மந்த் ஃபோர்த் மந்த் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா நமக்கு பூ பூத்து நமக்கு வந்து காய் வந்து நமக்கு கொடுக்க ஆரம்பித்ததும் அந்த ஃபிஃப்டீத் டேஸ்க்கு மேலே நமக்கு அப்படியே தொடர்ந்து ஆறு மாதம் பன்னெண்டு மாதம்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு ஆறு ஏழு மாதமாவது நம்ம ஒரே செடியை வந்து அப்படியே வச்சுருக்கலாம் காய்கள் வந்து வத்தாத நமக்கு வரும் ஸோ இதுதான் வந்து இதோடைய மெயின் அட்வான்டேஜ் ஸோ நீங்கள் வந்து இந்த கத்திரிக்காய் பறிச்சதும் இந்த செடியை வந்து வெட்டிட்டு திருப்பி ஒன்று வைக்கணுன்ற அவசியம் கிடையாது இதுலேயே வந்து பன்னெண்டு மாதம் வரைக்கும் நீங்கள் அறுவடை செய்யலாம் லாம் அதாவது பன்னெண்டு மாதம் அப்படின்றது நீங்கள் அந்த பூ போது ஃபர்ஸ்ட்டு காய் காக்கிதுங்களா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கல்குலேட் பண்ணால் ஒரு ஆறு ஏழு மாதம் வரைக்கும் உங்களால் வந்து தாராளமாக ஏர்ன் பண்ண முடியும் இந்த ஒரு பிஸ்னஸ்லேருந்து இந்த ஃபார்மிங்கை பொறுத்தளவுக்கு ட்ரிப் சிஸ்டம் ஏன்னா இது நம்ம நட்டு வைக்கிற சீசன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹாட் சம்மர் சீசன் இந்த மாதிரி டைமில் தான் இது வந்து நிறைய ஈல்டிங் கொடுக்கும் அதனால ட்ரிப் சிஸ்டம் தண்ணி வந்து நிறைய விட்டு இதுக்காக நம்ம செலவு பண்ணுற அளவுக்கு வந்து நம்மளால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியாதனால கவர்மெண்ட் ஸ்கீமில் நீங்கள் இரிகேஷனில் நீங்கள் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபார்மிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அது மூலயமா நீங்கள் வந்து ட்ரிப் சிஸ்டம் அதை வந்துட்டு உங்களுடைய தோட்டத்தில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுடைய தண்ணியை வந்து சேமிக்க முடியும் எயிட்டி பர்சன்டேஜ் உங்களால் வாட்டர் வந்து சேவ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் கண்டிப்பாக இந்த மாதிரி செடிங்களுக்கு நீங்கள் ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா விலையும் அதிகமாக உங்களுக்கு கொடுக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக உங்ககிட்ட இந்த பொருளை வாங்குவாங்க ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு உங்களது தெரிஞ்சாலே எக்ஸ்போர்ட்க்கு நீங்கள் எலிஜிபிள் ஏன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் மட்டுந்தான் வந்து நம்மளால் இந்த காய்கறிகள்லாம் நல்ல ஒரு ரேட் கொடுத்து எக்ஸ்போர்ட்லேயும் நமக்கு எடுத்துப்பாங்க ஃபர்ஸ்ட்டு ஆர்கானிக் ஃபார்மிங்னா என்னென்னா ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும் அதுதான் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ்னால் என்ன அப்படின்னா நார்மலாக நம்ம விவசாயிங்க வந்துட்டு இந்த மாட்டு சாணம் மண்பு மண்புழு உரம் அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த நீம் நீோடைய விதைகள் இருக்கு பார்த்தீங்களா கொட்டைகள் அதை வந்து கரைச்சல் அந்த கரைச்சல் வந்து ஊத்துறது இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவாங்க அதில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் மெத்தட் பாத்தீங்கன்னா பஞ்சகாவ்யா பஞ்சகாவியா இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுறது இது மூலயமா அந்த பூச்சிக்கொல்லி இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாமே வந்து நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும் அதே போல் ரீசண்டாக நான் ஒருத்தங்க கிட்டே பேசமோ சொல்லியிருந்தாங்க இந்த கத்திரிக்காய் வந்து சாகுபடி பண்ணும் போது அவங்க வயல் வரப்ப சுற்றி வந்துட்டு அந்த அகத்திக்கீரை இருக்குது பார்த்திங்களா அந்த மரங்களை நட்டு வைக்கலாம் ஏன்னால் அதோடைய கீரை வகைகள் நல்ல ஒரு ருசியாக இருக்கும் அப்படின்ற ஒரு தன்மையினால் பூச்சிகள் வந்தால் ஃபஸ்ட்டு அந்த அகத்திக்கீரையை தான் வந்து அட்டாக் பண்ணுமா அதில் இருக்க இலைகளை சாப்பிட்டு அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய நம்ம வந்து இந்த நம்மளுடைய தோட்டத்தை சுற்றி ஒரு பத்து பதினஞ்சு மரம் நட்டு வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் அதெல்லாம் ஃபினிஷ் ஆனா தான் நம்மளுடைய செடிகளுக்கு வரும் அது பிட்வீன்லேயே ஒன்று ரெண்டு வரா வரலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது அழிக்க அழிக்க முடியும்னு நான் சொல்லலை பட் நம்மளுடைய அட்டாக் பண்ணுற விகிதம் வந்து கம்மி ஸோ அந்த மாதிரி அகத்தி மரம் வந்து உங்களுடைய செடிகளை சுற்றி நீங்கள் அங்கங்கே வச்சுட்டிங்க அப்படின்னா இதை பாதுகாப்பாக இருக்கும் நிறைய பேருமே வச்சுருப்பாங்க நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க ஆனால் எதுக்காக வேலிக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு யோசிச்சிருப்போம் பட் இதுதான் ரீசன் அந்த அகத்தி மரம் வைக்கிறதுக்கு ஸோ இந்த பஞ்சகாவியான்னு சொல்கிற இதில் வந்துட்டு நமக்கு மாட்டு சாணம் அதே அப்படின்னா மாட்டோட கோமியம் நமக்கு வந்து மாட்டு பசு நெய் பால் அதுக்கப்புறம் தண்ணீர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தயிர் வெள்ளம் நமக்கு வந்து இளநீர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல பழுத்த வாழைப்பழம் நான் இன்னொரு நாள் ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன் இது வந்து எவ்வளோ அளவோடு நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு செம்ம ஃபேமஸ்ங்க இது நம்மளோட விவசாயம் ஆர்கானிக் ஃபார்மிங்கில் வந்து விலை அதிகம் நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் பஞ்சகாவியாக பண்ணுறது அதை நான் உங்களுக்கு இன்னொரு நாள் ஷேர் பண்ணுறேன் அந்த கான்செப்ட் நான் ஸோ இது மூலயமா ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் நம்மளால் தெளிச்சிட முடியும் வருமானம் இந்த தொழிலில் நம்ம வருமானம் என்ன பார்ப்போம்னா இப்போது ஒரு ஏக்கர் வச்சுருக்கிறோம் ஒரு ஏக்கருக்கு நான் சொல்கிறேன் இன்கேஸ் கேஸ் உங்ககிட்ட ஒரு ஏக்கர் இல்லை ஒரு அஞ்சு சென்ட் பத்து சென்ட்டு தான் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த தொழிலை செய்யலாம் அஞ்சரை சென்ட்டுன்றது ஒரு கிரவுண்டு நம்ம இடம் சொல்லுறீங்களா ஒரு கிரவுண்டு அரை கிரவுண்டு இருந்தால் கூட பண்ணலாம் இப்போது நான் ஒரு மாதத்துக்கு நாலு லட்ச ரூபா அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே நீங்கள் ஒரு கால் ஏக்கர் தான் வச்சுருக்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற வருமானம் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபா அவ்வளவுதான் நீங்கள் அப்படி கால்குலேட் பண்ணிக்கோங்க அதனால் சின்ன இடம் இருக்கிறவங்களாம் இதை பண்ண முடியாது அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க ஒரு ஏக்கரில் நம்ம இதை வந்து நடவு செஞ்சோம் அப்படின்னா வாரத்துக்கு ஹார்வெஸ்டிங் பண்றது ரெண்டு முறை வந்து வாரத்துக்கு நம்ம வந்துட்டு இதை அறுவடை செய்வோம் ஒரு வாட்டி அறுவடை செய்யும் போது நமக்கு ரெண்டு டன் அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒன்றிலேருந்து ரெண்டு டன் வரைக்கும் நமக்கு மகசூல் கிடைக்கும் டூ டைம்ஸ் நம்ம பண்ணும்போது ஃபோர் டன்ஸ் நமக்கு கிடைக்கும் ஸோ ஃபோர் டன்ஸ் நமக்கு கிடைக்கிதுன்னா நாலாயிரம் கிலோ ஸோ அவ்வளோ கிடைக்கும் போது மார்க்கெட் ப்ரைஸ் இதுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாலருந்து ஐம்பது ரூபா கிலோவுக்கு வந்து எடுக்கிறாங்க ஸோ நாற்பது ரூபாலேருந்து ஐம்பது ரூபா கிலோக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா ஹோல்சேல் பயர் நம்மக்கிட்ட என்ன ரேட்டுக்கு எடுத்துப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபாலேருந்து முப்பது ரூபா காய்க்கு எடுத்துருவாங்க நம்மக்கிட்ட அதாவது நமக்கு கொடுப்பாங்க அவங்க இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா அவங்க மார்க்கெட்டில் நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா அந்த ரேட்டுக்கு வந்து அவங்க சேல்ஸ் பண்ணிப்பாங்க ஸோ இருபத்தஞ்சு ரூபா லாபத்துக்கு நம்ம நாலு டன் வந்து எடுக்கிறோம் ஒரு வாரத்துக்கு அப்படின்னா ஒரு லட்சம் ரூபா நமக்கு வருவாங்க ஸோ ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக் இந்த ஃபோர் லேக்கில் நமக்கு அப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அறுபதாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் வரைக்கும் தான் செலவாகும் இப்போ களை எடுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் கூப்பிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த நீர் பாய்ச்சலுக்கு இந்த செலவெல்லாம் இருக்குது ஒன் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நினைக்கிறேன் ஒரு ஒரு ஒன் டைம் வந்து களை எடுக்கிறதுக்கு ஒரு ஏக்கருக்கு நமக்கு வந்து ஒரு மூணுலேருந்து நாலு பேர் தேவை த்ரீ டைம்ஸ் நம்ம கூப்பிடுவோம் ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி தௌசண்ட்லேருந்து ஒரு செவன்ட்டி தௌசண்ட் இவ்வளோ தான் நமக்கு செலவே இருக்கும் ஆனால் நம்மளோட வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு ஃபோர் லேக்

வேர்டிக்கல் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முறையிலையும் இந்த கத்திரிக்காய் வந்து நிறைய சாகுபடி பண்ணுறாங்க அதே போல் இதில் ஹைப்ரிட் ஹைப்ரிட் காய்ங்க கூட இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நமக்கு வந்துட்டு இருபத்தஞ்சி டன் முப்பது டன் தரும் அப்படின்றாங்க ஸோ நாட்டு காய் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் மகசூல் கம்மியாக தான் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி காய்களும் இருக்குது ஸோ ஹைப்ரிட் எனக்கு தெரிஞ்சு வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது தெரியாது நீங்கள் ஆர்கானிக்காக போகிறது தான் வந்து சிறந்தது நம்ம மண்ணுக்கும் சரி அதே போல் வந்து நம்ம மனுஷங்களாக நம்ம எடுத்துக்கிறதுக்கும் சரி ஆர்கானிக் ஃபார்மிங் தான் வந்து சிறந்தது ஆர்கானிக் ஃபார்மிங்ல பண்ணும்போது நமக்கு வந்து மகசூல் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கிடைக்காது அதாவது நார்மல் ஃபர்டிலைசர்ஸ் போடும்போது நூறு கிலோ கிடைக்கிதுன்னா இதில் வந்து ஒரு எண்பது கிலோ தான் கிடைக்கும் ஒரு இருபது கிலோ நஷ்டம் தான் அப்படின்னு ஆனால் என்னென்னா நம்ம வந்துட்டு நார்மல் ஆர்கானிக் ஃபார்மிங்கில் ஒரு கிலோ வந்து நமக்கு வந்து இருபத்தஞ்சி ரூபா கொடுக்குறாங்கன்னா நார்மல் ஃபெர்டிலைசிங் போட்டு நம்ம வளர்க்குறதுல வந்து பதினெட்டு ரூபா இருபது ரூபா தான் கொடுப்பாங்க ஸோ இந்த லாபத்தை நம்ம அதில் எடுத்துகிட்டு போயிடலாம் அதனால் நீங்கள் ஆர்கானிக் ஃபார்மிங்கே பண்ணுங்கள் அதுதான் கரெக்டு அக்ரிகல்ச்சருக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதுக்கு நிறைய பயிற்சிகள் வந்து தமிழ்நாட்டிலே கொடுக்குறாங்க அது மூலயமா நீங்கள் பயிற்சிகள் கற்றுக்கிட்டு உங்கள் ஊர்லேயே நீங்களும் சாதிக்க முடியும் இந்த மாதிரி விவசாய தொழில் செஞ்சு ஏன்னா இது ஃபுட் இண்டஸ்ட்ரின்றதுனால இதுக்கெல்லாம் எந்த ஒரு தடையும் கிடையாது நீங்கள் தாராளமாக டைம் யார் வேணாலும் எடுத்து இந்த மாதிரியான தொழில்களை பண்ணலாம் உங்களுக்கு எந்த ஒரு தடுப்பணையும் இந்த மாதிரி தொழில்களுக்கு கிடையாது நமக்கு லோ மெய் மெயின்டெனன்ஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் வேலை பார்த்துட்டு பகுதி நேரமாக கூட பண்ணலாம் அறுவடை செய்கிற நேரத்தில் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக அங்கே இருக்கணும் ஸோ அந்த டூ டைம்ஸ் மற்றபடி நார்மலாக நீங்கள் அந்த நீர் பாய்ச்சறதெல்லாம் கரெக்டாக இருக்கா எப்படி இருக்குது உங்களுடைய தோட்டம் அப்படின்ட்டு மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு பர்சனை போட்டுட்டு நீங்கள் டெய்லி வந்து ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் அதுக்கு மட்டும் டைம் ஸ்பென்ட் பண்ணாலே போதும் தாராளமாக நீங்கள் இந்த பிஸ்னஸை வேறு லெவலில் கொண்டு போகலாம் நீங்கள் கமர்ஷியலாகவே கொண்டு போங்க அதாவது நீங்கள் வந்து ஒரு தோட்டம் வச்சுருக்கீங்கன்னா நாலு லட்ச ரூபா வருமானம் வருதா ஒரு முப்பதாயிரரூவா கூட ஒரு பர்சன்ஸ்க்கு வந்து கூலியாக கொடுங்க அவங்க போய் பார்க்கட்டும் நீங்கள் ஒரு மேற்பார்வை மட்டும் பண்ணிவிட்டு வந்தாலே போதும் இந்த மாதிரி தொழிலில் நல்ல ஒரு லாபம் நம்ம கிடைக்கும் இதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் ஆஸ் யூஷல் உங்களுக்கு நம்மளோட சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் கான்செப்ட் பற்றி புது வகை ஃபார்மிங் பற்றியெல்லாம் நான் போடணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா என்ன ப்ராடக்ட் பண்ணணும் என்ன ஃபார்மிங்ஸை பற்றி சொல்லணுன்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ